ஹாய், திஸ் இஸ் ஸ்வேதா. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன். கண்டிப்பாக நிறைய இடத்துல நிறைய பேர் இந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருப்போம். நிறைய பேர் என்னன்னே தெரியாமல் லா ஆஃப் அட்ராக்ஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிப்பாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனா எதுவுமே இல்லை, சிம்பிள் கான்செப்ட், பாசிட்டிவ் நெகட்டிவ், இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ பாசிட்டிவிட்டி அண்ட் நெகட்டிவிட்டியை தான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து நம்ம தாட் தாங்க அது என்னன்னா, நம்ம வந்து பாசிட்டிவாக யோசிச்சோன்னா நம்ம லைஃப்பில் எல்லாமே பாசிட்டிவ். நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து இப்போ நான் வந்து இந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் ஏதோ ஒரு ஊருக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். அப்போ வந்து என்னால் வந்து நான் ஆசைப்பட்டுட்டு நான் வந்து என்னால் போகவே முடியாது போல, அவ்வளோதான் என்னோட விஷயம் வந்து கனவாகவே போயிடும் போல இருக்கு, கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்காது போல இருக்கு. இப்படிலாம் நான் யோசிச்சுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா வந்து அந்த விஷயம் வந்து நடக்கவே நடக்காது, என்னால போகவே முடியாது. இதுவே பாசிட்டிவா, ஏன் என்னால போக முடியாது, நான் கண்டிப்பா போவேன், என்ன ஜஸ்ட் டிக்கெட் புக் பண்ணி போகணும், அவ்வளவுதான் மாற்று, என்னால முடியாது, நான் கண்டிப்பா போவோம் அப்படின்னு நீங்க வந்து ரொம்ப பாசிட்டிவா திங்க் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் வைப்ஸ். சோ பாசிட்டிவா திங்க் பண்ணா கண்டிப்பா உங்களால போக முடியும். இதுவே நீங்க நெகட்டிவ் ஆங்கில யோசிச்சிருந்தீங்கன்னா, தேவையில்லாம குழப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாமே எடுத்துக்கோங்களேன். இப்ப எக்ஸாம்ல வந்துட்டு நீ நல்லா படிச்சிருக்க, ஆனா போய் எவ்வளவு நைட்டெல்லாம் முட்டு முட்டு படிக்கிறீங்க, பயங்கரமா உட்காந்து படிச்சுட்டு போறீங்க, போயிட்டு ஆனா எனக்கு பயமா இருக்கு, நான் கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன், எனக்கு பயமா இருக்கு, நான் ஃபெயில் ஆயிடுவேன் நினைக்கிறேன், நான் பாஸ் ஆக மாட்டேன், அப்படிதான் ஒரு எண்ணத்தோட போனேன். என்னதான் உங்களுக்கு மொத்த பேப்பருக்கும் முழுசா ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலும் உங்களோட நெகட்டிவ் தாட் இருக்குல்ல, இதனாலேயே வந்து பயத்திலேயே இந்த நெகட்டிவ் தாட்லயே ஃபெயில் ஆயிடுவீங்க நீங்க கண்டிப்பா. இதுவே நீங்க பாசிட்டிவ் தாட் எதுவுமே படிக்காம கூட அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, என்ன இந்த கொஸ்டின் தானே, இது எழுதுலாம் அதை எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசிட்டிவா நீங்க யோசிச்சு கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் படிச்சதானே கேட்க போறாங்க, புக்ல இருக்கதானே கேட்க போறாங்க, வேற என்ன கேட்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவா நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உங்களால வந்து அந்த எக்ஸாம்ல வந்து அச்சீவ் பண்ண முடியும், நீங்க பாஸும் ஆவீங்க. சோ எல்லாமே உங்க தாட் பேஸ் பண்ணி தான் இருக்கு. நீங்க பாசிட்டிவா நினைச்சா நீங்க பாசிட்டிவா நடக்கும், நீங்க நெகட்டிவா நினைச்சா எல்லாமே நெகட்டிவா தான் முடியும். சோ என்னன்னா, நீங்க வந்து வீட்டுல யூஸ் பண்ற வேர்ட்ஸ் இருக்கட்டும், எல்லாமே வந்து பாசிட்டிவா யூஸ் பண்ணுங்க. நெகட்டிவா வந்து உன்னால முடியாது, நீங்க ஒரு உங்க குழந்தை நீங்க திட்டுறதா இருந்தாலும் சரி, உன்னால முடியாது, நீ எல்லாம் எங்க பாஸ் ஆக போறீங்க சொல்லுங்க, கண்டிப்பா உன்னால முடியும் அப்படின்னு சொல்லுங்க. அந்த ஒரு இதுவே வந்து அந்த ஸ்பிரிட் அவங்களுக்குள்ள இருந்து வரும், கண்டிப்பா நம்ம பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட்டு எப்பவுமே நெகட்டிவாவே உங்க வீடு ஃபுல்லா அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸாலே வந்து நீங்க ஃபுல்லா வந்து டம்ப் பண்ணி வச்சிருந்தீங்க, உங்க வீட்டுல நடக்கிற நீங்க அந்த விஷயம் மட்டும் இல்லை, எல்லா விஷயமே நெகட்டிவா தான் இருக்கட்டும். நீங்க ஒரு டிவி பாக்குறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நெகட்டிவா பாருங்க. இந்த சீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா, அடுத்தவங்க குடும்பத்தை எப்படி கெடுக்கிறது, என்ன பண்றது, ஏது பண்றது, இந்த மாதிரி தான் தேவையில்லாம வந்து டாபிக் எல்லாமே ஓடிட்டு இருக்கும். சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா, ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பா உங்க வீட்டுல அதே மாதிரி தான் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் தான், இவங்க இப்படி பண்ணாங்களா அப்படிதான் நம்மளுக்கோ பண்ணுவாங்களா, அந்த படத்திலயோ இல்ல அந்த வந்து அந்த சீரியலோ யாரோ ஒருத்தி வந்து யாரோ ஒருத்தி ஏதோ பண்ணிருப்பா, நம்ம வந்து நினைச்சுப்போ, ஓ ஒருவேளை நம்மளுக்கு கல்யாணம் நம்ம மாமியும் இப்படிதான் பண்ணுவாங்களோ, ஓ ஒருவேளை நம்ம அம்மாவும் இப்படிதான் பண்ணுவாங்களோ, நம்ம குழந்தைங்களும் நம்ம கடைசி காலத்துல இப்படிதான் விட்டுட்டு போயிடுவாங்களோ, இந்த மாதிரி நம்ம நெகட்டிவாவே யோசிக்க ஆரம்பிச்சு. இதுவே வந்து ஒரு காமெடி பிலிம் இல்ல ஏதோ ஒரு காமெடி ஷோ அந்த மாதிரி உட்காந்து பாருங்களேன், என்னடா இவ்வளவு காமெடியா இருக்குன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்போம், அதை போய் நம்ம நாலு பேருக்கிட்ட ஷேர் பண்ணுவோம், இந்த விஷயம் உங்களுக்கு உறுத்திட்டே இருக்கும், இவங்க ஒருத்தவங்க கிட்ட பேசுறது கூட நம்மளுக்கு பயமா இருக்கும், ஏன்னா அது வந்து நெகட்டிவிட்டி நெகட்டிவ் தாட் அது. சோ உங்களுக்கு நெகட்டிவ் தாட்டை கொடுத்துட்டு போயிடும், அது என்னமோ அது ஏதோ கொஞ்ச நேரம் ஒரு ஹாஃப் அன் அவர் ஷோவா தான் இருக்கும், ஆனா உங்க லைஃப் லாங் வந்து உங்களை அழிச்சிரும். இதுவே பாசிட்டிவா ஏதோ ஒரு காமெடி சேனலோ இல்ல ஏதோ ஒரு சாங்ஸோ கேளுங்க, அதை போய் நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ண முடியும், ஆனா இந்த விஷயம் பத்தி உங்களால இன்னொருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணவே முடியாது, அதுவே உங்களை கம்ப்ளீட்டா அழிச்சிரும்ன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட் டெலிங் தி யூனிவர்ஸ் வாட் யூ வாண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் வாட் யூ டோன்ட். யூனிவர்ஸ் கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளுங்க. இப்போ ஒரு கடவுள்கிட்ட போனீங்கன்னா, கடவுளே நான் ஃபெயில் ஆகிடக்கூடாதுப்பா, நான் பாஸ் ஆகிடணும் அப்படின்னு வேண்டாதீங்க. கடவுளே நான் பாஸ் ஆகிடணும், ஏன் அந்த ஃபெயில் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் வேர்டை நீங்க ஏன் யூஸ் பண்ணுறீங்க, நெகட்டிவ் வேர்டை யூஸ் பண்ணுங்க. கடவுளே என் குடும்பம் வந்து எந்த நோய் நோடி இல்லாமல் நல்லா இருக்கணும் அப்படி வேண்டாதீங்க. நீங்க ஏன் அந்த நோய் அந்த வேர்டு எதுக்கு நீங்க யூஸ் பண்றீங்க, அந்த டிசீஸ் அந்த வேர்டையே யூஸ் பண்ணுங்க. என் குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும், அதை வேண்டுங்க. அதை விட்டு நீங்க நெகட்டிவ் வேர்டு யூஸ் பண்ணும் போது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, கடவுள் கன்ஃபியூஸ் ஆயிடுவார், நீங்க ஒருத்தர் மட்டும் வேண்டல, அவ்வளவு பேர் இருக்காங்க. சோ அதனால என்னன்னா, அவங்க நெகட்டிவ் வேர்ட்ஸ் மட்டும் தான் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. சோ அந்த மாதிரி யாருமே வந்து எப்பவுமே காட் கிட்ட ப்ரே பண்ணும்போது அட்டும் இல்ல மத்தவங்க கிட்ட சொல்றாரு, எனக்கு பயமா இருக்கா ஃபெயில் ஆயிடும் அப்படி சொல்லாதீங்க, நான் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன், நீங்க ஃபெயிலே ஆக போதாலும் பாஸ் ஆகும். அந்த கான்பிடன்ஸே வந்து உங்களை வந்து கண்டிப்பா உங்களை வந்து அந்த விஷயத்துல வந்து உங்களை அச்சீவ் பண்ண வைக்கும். பிசினஸ் பண்றவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பயப்படுவாங்க, ஐயோ என் பிசினஸ் வந்து ஃபிளாப் ஆயிடுமோ, ஒர்க் ஆகாதோ, அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க, லாஸ் ஆயிடுமோ அப்படி ரொம்ப பயப்படுவாங்க. ஆனா நீங்க நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா, உங்க நம்பிக்கையே கண்டிப்பா உங்க பிசினஸ் நீங்க நினைச்சதை விட பெரிய லெவலுக்கு வந்து உங்களை கொண்டு போகும். சோ எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவா யோசிங்க, எப்பவுமே நெகட்டிவிட்டி அந்த வேர்ட் அந்த நெகட்டிவ் அந்த வேர்டை நீங்க யூஸ் பண்ணாதீங்க. உங்க வீட்டுல முதல்ல அந்த சொற்கள்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அந்த வேர்ட் யூஸ் பண்ணாங்க, திட்டதா இருக்கட்டும் மற்றவங்களை நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க திட்டாதீங்க, நெகட்டிவ் வேர்ட்ஸே வந்து டோட்டலா அவாய்ட் பண்ணுங்க. செவன் திங்ஸ் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன், என்ன நெகட்டிவ் நீங்க என்ன செய்யணும் உங்க லைஃப்ல அப்படின்ட்டு. செட் யுவர் இன்டென்ஷன், உங்க இன்டென்ஷன் என்ன,
டாக்டர் ஆகணுமா, இட்ஸ் எய்ம் அந்த மாதிரி, இன்டென்ஷன் இஸ் டிஃபர் ரைட். ஸோ இன்டென்ஷன், உங்கள் இன்டென்ஷன் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுது அந்த இன்டென்ஷன் ஒன்று செட் பண்ணுங்க. கோல்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோல் ஒன்று செட் பண்ணுங்க, இதுதான் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நோ யுவர் வர்த், உங்களால் அதை பண்ண முடியுமா, நீங்கள் அதுக்கு வர்த் ஆக, எல்லா விஷயத்துக்குமே எல்லாருமே வர்த் தாங்க. ஆனால் உங்களால் அந்த செகண்ட் அந்த விஷயத்துக்கு நீங்கள் எல்லாருமே வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து வர்த்தாக இருக்க மாட்டாங்க. என் சென்ஸ் என்னன்னா, அவங்க வந்து அவங்கள வந்து அந்த விஷயத்துக்கு வேர்த்தா மாத்திப்பாங்க. ஓகேவா, இப்போ என்னால் வந்து பாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் வந்து சொன்னாங்கன்னா, அஃப்கோர்ஸ் எல்லாருமே வந்து எல்லா விஷயத்தையும் அப்படி தான் சொல்லுவாங்க. உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியாதுடா, உன்னால் பாட முடியாது, உன்னால் ஆட முடியாது, ஏதோ ஒரு விஷயம் நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க. கரெக்டாக இப்போ எங்கிட்ட வந்து யாரையும் உன்னால் பாடவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஏன் முடியாது, என்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அதுக்கு நான் வேர்த்தா மாற்றிப்பேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சு காமிப்பேன். ஸோ அந்த விஷயத்துக்கு உங்களை வந்து நீங்கள் வேர்த்தா மாற்றிக்கணும், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக உங்களை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோ தட் காட் வாண்ட்ஸ் யூ டு ஹாவ் வாட் யுவர் ஹார்ட் டிசைர்ஸ். காட் வந்து உங்கள் ஹார்ட்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கணும் தான் எப்பவுமே ஆசைப்படுவாங்க. நீங்கள் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்கள் வந்து கடவுள் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்குறான்னு நினைக்கிறீங்களா, அது என்னன்னா உங்களோட ப்ரேயர்ஸ், உங்களோட நெகட்டிவிட்டி தான். நீங்கள் போய் கடவுள்கிட்ட வேண்டது தான், நீங்கள் யூஸ் பண்ணுற வேர்ட் தான். ஏதோ ஒரு சமயத்தில் நீங்கள் வந்து ஏதோ திட்டிருப்பீங்க, நான் செத்து போயிட்டே எப்படி இருக்கும், நான் வந்து இறந்து போயிடும் அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. எனக்கு ஆக்சிடென்ட் ஆகணும், வர வழியில் நான் செத்து போயிருக்கேன். ஏதோ ஒரு விஷயத்தில், ஏதோ ஒரு சண்டையில் சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் உங்களை அழிச்சிக்கிறது பற்றிலாம் பேசிட்டு இருப்பீங்க அந்த விஷயத்தை விட்டுட்டு. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் காட் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருவாரு, உங்கள் ஹார்ட் வந்து அதை தான் விரும்புது, நீ இறந்து போன தானே ஏதோ பேன் இருக்கப்போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. புரியுது, காடுக்கு அதெல்லாம் தெரியாது, நீ என்ன ஆசைப்படுறியோ அதை உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ நீங்கள் நல்ல விஷயத்தை ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயம் எல்லாமே வந்து சேரும். ஸோ அதனால் உங்கள் ஹார்ட் என்ன டிசைர் பண்ணுறோ அதுதான் காட் உங்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்ல விஷயங்களை மட்டும் நினைங்க, கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு நல்லதே செய்வார். ஸோ நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகம் எனர்ஜிக்கலி அலிஜென்ட் வித் வாட் யூ வாண்ட் டு மேனிஃபெஸ்ட். என்னன்னா, எதுவுமே இல்லை, நீங்கள் என்ன வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து டெய்லியோ ஒரு பேப்பர்லையோ இல்லை எதுலையோ எழுதி வைங்க, உங்கள் ஃபோனில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரிமைண்டராக வச்சுக்கோங்க, டெய்லி ரிமைண்டர் அது உங்களுக்கு வந்துட்டே இருக்கணும். நீங்கள் தான் உங்களை பூஸ்ட் பண்ணிக்கணும், வேறு யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு எப்பவுமே வந்து பூஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. எழுந்துரு, வேக்கப் வேக்கப் ஏதாச்சும் ஒன்று பண்ணி, ஏதாச்சும் ஒன்று பண்ண, லைஃப்பில் எல்லாருமே வந்து சொல்லணும், எல்லாருமே நம்மளுக்கு வந்து ஒரு வேதாக க்ரியேட் பண்ணி தருவாங்க. நம்ம தான் நம்ம பார்த்து, நம்ம தான் அதை வந்து நோக்கி போகணும், நம்ம தான் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அவங்க நம்ம கூட வந்து கைப்பிடிச்சு இது வரைக்கும் வந்து விட்டுட்டு டெய்லி சக்ஸஸ் ஆகிட்டியா ஓகே ஃபைன் போக மாட்டாங்க. எல்லா அவங்க அவங்க வேலையை பார்க்கணும் கரெக்டாக. எல்லாருமே நம்மளுக்கு ஒரு வழி தான் சொல்லுவாங்க, அந்த வழியை பிடிச்சி நம்ம தான் முன்னாடி ஏறி முன்னேறி போயிட்டே இருக்கணும். அது விட்டு எப்பவுமே மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி யாருமே தயவு செஞ்சு உட்காந்துட்டே இருக்காதுங்க. டூ யோர் ஓன் ஒர்க், அச்சீவ் யோர் ஓன் வே. ஓகேவா, ஸோ அச்சீவ் இன் யோர் ஓன் வே, அதை தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஸோ எல்லாருமே நம்மளுக்கு வழி தான் சொல்லுவாங்க தவிர யாருமே வந்து வழி காட்டி நம்மளுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அவன் அவன் வேலையில் தான் பிஸியாக இருப்பான். அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு ஒன்று நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து பேசுகிறாங்கன்னா அவன் நம்ம அவன் டைமை நம்மகிட்ட கொடுக்குறான்னா அவனோட நம்ம நம்மளை வந்து ரொம்ப முக்கியமாக அவங்க வந்து நம்ம பார்க்குறாங்க. ஸோ அதனால் அந்த டைமை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அவங்களோட டைமை நம்ம நம்ம டைமோட அவங்க டைமை வேஸ்ட் பண்ணி நம்மளுக்கு சொல்கிறாங்களே. ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப வேல்யூ பண்ணிட்டு நான் அந்த விஷயத்தில் நம்ம அச்சீவ் பண்ண காமிக்கணும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ வாண்ட். உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு ஓகே இது கிடைக்காது போல, ஸோ பேரலாக ஏதாச்சும் பண்ணலாம் அந்த மாதிரிலாம், உங்களுக்கு என்ன வேணுமோ கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், போல்டாக இருக்கணும், கான்ஃபிடண்டாக இருக்கணும், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பணும். உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்ககிட்ட இருந்து யாருமே வந்து எடுத்துக்க முடியாது. உங்களை பற்றி எல்லாருமே சொல்லணும், இவங்களுக்கு ஒன்று வேணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்ப்பா, விடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அடம் பிடிக்கணும் பயங்கரமாக ஒரு விஷயத்துக்காக. ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, get the feeling of having the thing you desire. என்னன்னா, உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அந்த விஷயம் உங்ககிட்ட இருக்குன்னு நீங்களே நம்பணும். இப்போ நீங்கள் வந்து டாக்டரை படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, நீங்கள் டாக்டர் இல்லை ஆனால் நான் டாக்டர் நம்பிட்டே இருங்களா, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயம் நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து யாரையோ பார்க்கணுன்னு இருக்கீங்க, அவங்க வந்து அங்கேருந்து வரவே இல்லை, ஆனால் நீங்களே நினச்சிக்கணும் அவங்க வராங்கன்னு. கண்டிப்பாக என்ன வராமல் போயிடுவாங்களா, அந்த ப்ரேயர் வந்து அவங்க காதில் கண்டிப்பாக விடும். தட் இஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன், அவங்களுக்கு புரியும், நம்ம அட்ராக்ஷன் அவங்களுக்கு புரியும் கரெக்டாக. ஸோ அது மூலிமா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களை வந்து பார்க்க வருவாங்க. ஸோ இது சும்மா நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ டாக்டர் இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து நீங்கள் என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ, நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ, உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்ககிட்ட இருக்குன்னு நினச்சிக்கோங்க. உங்களுக்கு இப்போ சாப்பிடணும் பசுக்குதா, என்கிட்ட இது இருக்குது, என்கிட்ட இருக்குன்னு நினச்சிக்கோங்க, அது உண்மையிலே உங்ககிட்ட வந்து சேரும். புரியுதா? ஸோ எல்லாமே உங்ககிட்ட இருக்க மாதிரியே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.